விகடனமே சுகவாரி
இந்த நாடகம் நல்லா இருக்கு, கெட்டு போறது யாரு கையில் இருக்குது?
முதலாளிய உங்க கையில இருக்கு. எவ்வளவு மழை பெஞ்சாலும் நாடகத்தை நடத்தியே ஆகணும் அப்படின்னு சிறந்த நடிகர்கள் கொண்டு வந்து எப்படியாப்பட்ட நடிகர்கள் போது போட்டு கூட்டி வந்தாச்சு. அதனால இந்த நாடகம் நல்ல முறையை கொண்டு போறதும் கொண்டு போறதும் யாரு கையில இருக்கு தெரியுமா? உங்க கையில தான். எதுக்கு சொல்ல அப்படின்னா, இந்த நாடகத்தின் கதாநாயகனை யாரு தெரியுமா? அரியன் நான் தான். எப்படி சொல்றீங்க? என்ன என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பப்புனு வெளியில வந்தாத்த அடுத்து மற்றாலும் வெளியில வருவாங்க. கணக்கு போற எனக்கு தான் தெரியும். ஆமா, ஏன்னா என்ன காரணம் அப்படின்னு நான் பார்த்து நினைச்சு ஒரு மணி வரைக்கும் நானும் இந்த டான்ஸ் கிளாஸ்ல நிக்க நினைச்சா நிப்பான். நானும் இந்த பிள்ளை இந்த ஒரு மணி நேரத்துல முடிக்க நினைச்சாலும் முடிச்சிருவான். நல்ல கொண்டு அடிச்சாலும் போக மாட்டேன். அதே எப்படி போவா? நீங்க என்னதான் பேசும் போட்டு ரெண்டாவது நாங்க உட்காந்துட்டு வாசிப்போம். அப்படியா? உட்காந்து வாசி. இது அடிக்கிறதுக்கே மடால் மடால் அடிக்காத வரை. ஆமா, அதனால சிறப்பான ஒரு உண்மையிலே ரொம்ப அமைப்பா நாடகம் வந்து அமைச்சாச்சு. இன்னைக்கு எல்லாமே சிறப்பா அமைஞ்சிருக்கு. அருமையான ஒளிபெருக்கு, அருமையான பக்கமலக, மூணாவது பார்க்கக்கூடிய ரசிகர்கள், மூணு சிறப்பா அமைஞ்சிருக்கு. வந்திருக்க கூட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். சில பேர் இந்த மாதிரி பாப்பிட்டு பேர சின்ன பேர் நல்லா பேசுவோம், நல்லா பாடுவோம், நல்லா ஆடுவோம், நல்லா செய்வாங்க. என்ன நல்லா செய்வாங்க? இந்த கையை அங்கே இருக்கிறேன் சொல்றேன்.
அசைக்க முடியுமா ஐயா? என்ன மாவட்டம் ஒன்றியம் கிராமம் பெருமாள் கோவில் பட்டி அமைந்துள்ள அன்பு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் சந்திரகாப்பு அபிஷேக ஆதார விழாவை முன்னிட்டு 54 பொன்விழாவை முன்னிட்டு இவரது வழியில் இன்றைய நடத்திய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் அது விமர்சகர் பாடக்கூடிய Thank you.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை கடத்தபடியாக இங்கே பலவத்தி புகழ் ஆறு மாஸ்டர் அருகாமல் மீனாட்சி பெற்ற சிறந்த எம்எம் சரவணகுமார்களின் ஆளுடைய சேர்ப்பார். அதற்கு அடுத்தபடியாக எங்களுக்கு சரி
ஒன்னு ஆசிரமம்ல பொறுமையா செய்யுங்க, எல்லாரும் உட்கார மாதிரி நல்லா செய்யுங்க. செய்யறது பெரிய விஷயம். சொல்லியா மச்சான், போய் சொல்லாம சொல்லு. அஞ்சு வருஷம் அப்படி சொல்லுங்க ஐயா. நீங்க இருபது? ஆமா நீங்க ரெண்டு வருஷம் தானே. அப்ப நீங்க சொல்லுங்க எத்தனை வருஷம் என்ன கல்யாணம் பண்ணி வந்தது யோசிக்கிறேன். நான் போவேன் ஒரு 20 வருஷம், 30 வருஷம், 15 வருஷமா, 15 வருஷமா, 15 வருஷம். என்னத்தான் சொல்லும் கல்யாணம் பண்ணி நான் படுற வாடு இருக்குல்ல, நல்லா போயிட்டு இருந்துச்சு. 4 வருஷம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. 5வது வருஷம் புடிச்சுச்சுன்னா கிரகம் எனக்கு. என்ன பேசுறேன், வடசேரியில மேடையில பேசி அவங்க கல்யாணம் பண்ணிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதா கல்யாணம் பண்றாங்க. 4 வருஷமா சந்தோஷம் இருந்து 5வது வருஷம் புடிச்சுட்டு போயிடுச்சு எங்க குடும்பம். எனக்கு தெரியல. பரிதாபப்பட்டு அந்த காலத்துல சீதன் கொடுத்த பொருள் ஒவ்வொரு பொருள் அண்டா குண்டா எதுவா இருந்தாலும் பரிசு பரிசா இருக்கும். மாமியாருக்கு சீதனம் கொடுத்த அண்டா உண்டா பொருள். அந்த காலத்துல என் மாமியாருக்கு சீதனம் கொடுத்த செம்பு நல்லா வெங்கல செம்பு தத்தடி செம்பு தத்தடி செம்பு. அந்த செம்புல கூர்ல அடி வாங்கி இருக்கு. ரொம்ப சிரமப்படுவாரு. தண்ணிய குடிக்கலாம் போன மனுஷன் பெரிய தட்டு நல்லா அந்த சிம்பிள் மாதிரி பெரிய மூட்டாங்க தட்டு. அதே மாதிரி
பேர் கொண்டா மச்சான். இதே மாதிரி தட்டு நல்ல பெரிய தட்டு. இந்த தட்டு யார் விட்டு தட்டு? என்ன
உங்க மாமியா ஊர்ல நீங்க சொல்லணும் அதோட கும்பாவாசி நான் எதுக்கே பேச்சு சொல்ல முடியாது. பொம்பளை பிள்ளை வெளியே அந்த பிள்ளை ரெடியா நிக்கிறது அந்த பிள்ளை வெளியே நிறுத்தி கோமாளி கோமாளி கோமாளி